ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? வெல்கம் பேக் டு மை சேனல், பிரணேஷ் மம்மி. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து எந்த வயசில் எந்த மாதிரியான டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்கணும், இப்போ 0 to 6 months என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், 6 to 12 months என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், 12 to 18 months, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷனல் டாய்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்குறதுக்காக ஸ்டோருக்கு எல்லாம் போகிறப்ப வந்துட்டு அங்கே எக்கச்சக்கமான டாய்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? நம்மளோட குழந்தையோட ஏஜுக்கு என்ன டாய்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டாய்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாமே இந்த 3 கேட்டகரிக்குள்ள வந்து அடங்கிரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், அதை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி வந்து டாய்ஸ் வாங்கணும். தென் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சாரி டாய்ஸ். தென் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்பிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரிக்குள்ளே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 கேட்டகரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நான் வந்து பிரணேஷ்க்கு எப்பவுமே வந்து உடனில் தான் வந்து வாங்குவேன். ஆஷ்வா ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே எல்லா டாய்ஸும் வாங்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன டாய்ஸ் எல்லாம் உட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக அவங்க கிட்ட வந்து நான் லேட்டஸ்ட்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். உட்டனில் வந்து வாங்குறது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரம் வந்து உடஞ்சி போகாது. இப்போ வந்து பிளாஸ்டிக் வாங்கினோம் அப்படின்னா அந்த ரேட்டில்ஸ் எல்லாம் குழந்தைங்க கீழே 2 அடி அடித்தாங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சி சில்லுசில்லாம் செதறி போயிடும். ப்ளஸ் இன்னொரு டைம் நம்ம வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும். அதுக்கு நம்ம வந்து வுட்லயே வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அதை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. நிறைய டாய்ஸ் வந்து குவிக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் இல்லை. ஸோ லிமிட்டடாக குழந்தைங்களுக்கு வந்து வாங்கிட்டு அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உடன் டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்விடோ இல்லை பவுடரோ போட்டுட்டு அதில் ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க கடிச்சா கூட அது வந்து உடையாது, ப்ளஸ் எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வந்து வராது. ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து உடன் டாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து இதே டாய்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டோரில் கூட வாங்க. இப்போ வந்து 0 to 6 months பேபிஸ்க்கு வந்து என்ன மாதிரி டாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 months வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து டாய்ஸ் மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஹேங்கிங் டாய்ஸ், அதாவது கீ கொடுத்தா சுத்துற மாதிரி டாய்ஸ், அதை வந்து அவங்களுக்கு ஒரு 3 months இருந்து தான் அவங்களுக்கு கலர் எல்லாமே விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த கலர்ஸ் பார்க்குறப்ப ஐ கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, 3 months மேலே ரேட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கிளி கிளிப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேட்டில்ஸ். ஸோ நம்ம இந்த பக்கம் இந்த மாதிரி வந்து ரேட்டில்ஸை அடிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நல்லா மூவ் ஆகாங்க குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி ரேட்டில்ஸ் வந்து 3 months 6 months வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 6 months ஸோ ரேட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து 6 to 7 months பேபிஸ்க்கு வந்து என்ன மாதிரி டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 months எல்லாம் பேபிஸ் வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, பிளாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ உடனில் வந்து இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் நம்ம காட்டுற பாருங்க, அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதை வந்து பேபிஸ் ஒவ்வொன்றா எடுத்து 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 நல்லா அடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட அந்த ஃபைன் மோட்டார் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், அதை வந்து அந்த விரல் எல்லாமே வந்து நல்லா இப்படி இப்படி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். விரல்கள் வந்து இயங்கி அவங்க எந்த டாய்ஸ் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து 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 அடுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 7 months 8 months அந்த டைம்லையெல்லாம் வந்து குழந்தைங்க தவள ஆரம்பிப்பாங்க.
ஸோ அந்த டைமில் வந்து என்ன மாதிரி டாய்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து அந்த கையில் பிடிச்ச அந்த நூலெல்லாம் இழுத்து விட்டால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகிற டாய்ஸ். ஸோ அது போயிட்டே இருக்க அந்த டாய்ஸ் அப்படின்னா குழந்தைங்க பின்னாடி வந்து தவழ்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ கை கால் எல்லாமே வந்து இயங்கும். அப்போ வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். ஸோ அந்த டாய் வந்து எங்கே போகுதோ பின்னாடியே குழந்தைங்க வந்து தவழ்ந்து போவாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இந்த 6 to 12 months பேபிஸ்க்கு சென்சாரி டாய்ஸ் வந்து என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மியூசிக் டாய்ஸ். ஸோ அந்த டாய்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு வரும், ப்ளஸ் லைட்டும் வந்து எரியும். ஸோ இதனால் வந்து குழந்தைங்களுக்கு கண் பார்வை, அதுக்கப்புறம் காது கேட்கும் திறன், ஸோ இதெல்லாமே வந்து டெவலப் ஆகிறதுக்காக வந்து சென்சாரி டாய்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த டாகு, அதுக்கப்புறம் கேட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த கீ கொடுத்தோம் அப்படின்னா லைட்டும் எரியும், ப்ளஸ் அது வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதுவே கத்திட்டே போகிற மாதிரி இருக்கும் அந்த டாக்கில் இருக்கிற அந்த டாய்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் தான் வந்து குழந்தைங்களோட சென்சாரி ஆக்டிவிட்டீஸை வந்து அதிகப்படுத்துகிற டாய்ஸ். அடுத்தது வந்து லாங்குவேஜ் அண்ட் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற டாய்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து குழந்தைங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து அதுக்கு வந்து ரிப்ளை வர்றது. இப்போ வந்து ஒரு டாய்ஸ் அந்த பொம்மையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்படி மேலேருந்து போட்டாங்க அப்படின்னா அது ரவுண்ட் ரவுண்டாக கீழே கீழே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது வந்து ஒரு ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பிரணேஷ்க்கு வந்து என்ன வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாக்கிங் டம், அவனோட பர்த்டே கிஃப்டாக வந்தது. ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டாய். அவன் வந்து என்ன பேசினாலும் அந்த டாம் வந்து திருப்பி அவங்ககிட்ட பேசும். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 12 to 18 months அவங்க வந்து பேபிஸ் கிடையாது, டாட்லர்ஸ் ஆயிடுவாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, அப்போ வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். அப்போ வந்து என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ். ஸோ அவங்களே வந்து ஒவ்வொன்றா அழகாக அடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனில் செய்கிறத பார்த்துட்டு கிச்சன் செட் நிறைய குட்டீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிச்சன் செட் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் செட்டு, ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி டாய்ஸாக இருக்கும். இப்போ வந்து 12 to 18 months பேபிஸ்க்கு என்னென்ன டாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன்.
குழந்தைங்களுக்கு 19 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 19 மந்த்ஸுக்கு மேலே வந்து நம்ம எஜுகேஷ்னல் டாய்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு புக்கை நோட்டை வச்சு ஏ எழுது பி எழுது அப்படின்னா அவங்க வந்து எழுத மாட்டாங்க. ஸோ இதுக்குன்னே எஜுகேஷ்னல் டாய்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். அதே மாதிரி வந்து குட்டி குட்டி புக்ஸ், அதுலேயும் வந்து நம்மளோட ஓன் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கூட இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் வந்து 19 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, கீழே வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து 80% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க, அது ஏன்னு தெரியல. ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.